ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன்மணி. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டெலகிராமில் இருந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் பர்சனலாக எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். டெலிகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து ஜெயன். என்னோட நோஃபாப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச பெனிஃபிட்ஸ் என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபேப் பண்ணிவிட்டு போன் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் தான் நான். லைஃப்பில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் தான். நோஃபாப் எடுத்து கம்ப்ளீட்டட் நோஃபாப் ஜானி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20-30 நாட்களுக்கு அப்புறம் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்குச்சு. எனக்கு கிடச்ச பெனிஃபிட்ஸில் ரொம்ப பிடிச்சது வந்து செல்ஃப் கண்ட்ரோல் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பழசில் நடந்த ஏதாவது ஒரு மோசமான அனுபவத்தை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இதை மாதிரி ஏதாவது தப்பாக ஏதாவது நடந்தது. நம்ம வேணாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம மைண்டை அதை கேட்காது. பட் இந்த நோஃபேப்புக்கு அப்புறம் என்னால் என்னோடய தாட்ஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. அதனால் எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் யோசிக்கவோ அதை மட்டும் யோசிக்கவும் எது தேவையில்லையோ அதை வேண்டான்னு வைக்கவும் என்னால் முடிஞ்சுது. ஸோ ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் என்னென்னா எனக்கு நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடச்சிது. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னால் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் தொடங்குறதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டெசிஷன் எடுக்க என்னால் முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி. இந்த நோஃபேப்புக்கு அப்புறம் தான் என்னால் ஒரு கரெக்டாக டெசிஷன் எடுக்க முடிஞ்சது. நான் ஏதாவது எந்த ஒரு விஷயத்தை பண்ணேன்னு அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி எனக்கு அப்படியே கிளியராக தெரிஞ்சது. அதோட ஒவ்வொரு நான் எந்த டெசிஷன் எடுக்கிறேனோ அதோட அவுட்கம் அதோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது. ரொம்ப கரெக்டாக என்னால் யோசிக்க முடிஞ்சது. ஸோ என்னால் இப்போ ஒரு சரியான டெசிஷன் எடுக்கவும் முடியுது. அப்புறம் எனக்கு கிடைச்சது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். முன்னாடியெல்லாம் நான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான், இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. எல்லோருக்கிட்ட நம்ம வந்துலாம் பேசுவேன், இருந்தாலும் சில சுச்சுவேஷன்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. முன்னாடியெல்லாம் பெரிய மனுஷருங்கக்கிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச மனிதர்கள்கிட்ட நான் எதுவுமே தெரியாதவன் அப்படிங்கிறத முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோபாப்புக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, எல்லாருமே சேம் தான், ஈக்குவல் தான், எல்லாருமே யூனிக் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சது எனக்கு. ஸோ எப்போ என்னால் எல்லோருக்கிட்டே ரொம்ப சகஜமாக நார்மலாக பேச முடியுது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அட்ராக்ஷன், ஆனால் பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லாலாம் இருக்க மாட்டேன், சுமாராக தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் தான் பொண்ணுக்கு பின்னாடிலாம் சுற்றிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு தெரிவேன். பட் இந்த நோஃபேப்புக்கு அப்புறம் தான் 60th டேன்னு நினைக்கிறேன், நோஃபேப் 60th டேக்கு ஒரு பொண்ணு வந்து எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சு. ஸோ அது உண்மையாக இல்லையானது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையிலே அவன் திரும்ப திரும்ப அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ ரொம்ப ஒரு புதிய அனுபவமான. அதுக்கப்புறம் திரும்ப 20 டேஸ்க்கு அப்புறம் 80th டேக்கு 85 85-80 டேக்குள்ளே இன்னொரு பொண்ணை வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. பட் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் எனக்குள்ளே இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னால் ரொம்ப என்னால் எல்லாருக்கிட்டே ரொம்ப சகஜமாக நார்மலாக பேச முடியாததாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்புறம் என்னோடய ஹேர் லாஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்னாடி ஹேர்லாம் ரொம்ப கொட்டிகிட்டு இருந்தது, ஹேர் லாஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட் க்ரோத் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ஷேப் தான பேட் எனக்கு கிடச்சிது. இப்போது இதெல்லாம் என்னோடய ரொம்ப பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பான் பார்த்துட்டு ஃபேப் பண்ணிட்டு தெரிகிற டைமில் ஏதாவது நல்லதாக நல்ல விஷயம் பண்ணலாம், அதாவது மீன் நல்லதாக ஏதாவது குட் ஹேபிட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹேபிட்ஸும் க்ரியேட் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த குக்கிங் பண்ணுறது படித்தேன், சமையல் படித்தேன். முன்னாடியில் அம்மா தான் சமைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ நானும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு குட் ஹேபிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மலையாளம் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு மலையாளத்தில் இப்போ ஃப்ளூயண்டாக பேச முடியும், எழுதவும் படிக்கவும்
கூட என்னால் முடியும் இப்போ மலையாளத்தில். தென் அதுக்கப்புறம் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். வீட்டில் சமைக்கிற சாப்பாடு மட்டும்தான் இப்போ சாப்பிட்ருக்கேன். இப்போ ரொம்ப வித்தியாசம் தெரியுது லைஃப்பில், லைஃப்பில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு யூடியூப்பில் எப்படி வீடியோ போஸ்ட் பண்ணணும், எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணதும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு யூடியூபர் ஆகணும். இந்த ரேஷ்மன்மணி ப்ரோ அண்டு அக்ஷய் ப்ரோவோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க நீங்கள், என்னை ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் லிங்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன், உங்களும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஒரு யூடியூபராகன்ற ரொம்ப ஆசை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோடய நோஃபேப் ஜவனி 100வது நாள் இன்றைக்கி. தொடர்ந்து இன்னும் போகிறதுக்கு நிறைய தூரம் இருக்குது. இன்னும் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் திரும்ப இன்னொரு வீடியோ, ஐ மீன் ஒரு இன்னொரு 100 நாட்களுக்கு பிறகு இன்னும் எவ்வளோ எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். இன்னும் அதை நான் திரும்ப அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய், கீப் கோயிங்.